சசிகலாவிற்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். காவல்துறையுடைய செயல்பாடு உடைக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த அரசின் தவறான கொள்கையால் சமூக விரோதிகள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் என்ற நிலையைத்தான் இது காட்டுகிறது. பயங்கரமாக சொன்னாலே அதில் எடுத்துக்கிட வேண்டியது. அவங்க என்ன தேர்தல் களத்திலே இல்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மையார் அரசியலில் நேரடியாக ஈடுபட்டதில்லை. என்றைக்குமே அம்மா இருந்த காலத்தில் அம்மாவுக்கு உதவியாளராக இருந்தாரே தவிர அரசியல் இயக்கத்திலோ இல்லை தேர்தல் பணிகளோ எந்த காலத்திலும் அவர்கள் நேரடியாக ஈடுபட்டதில்லை. அவர்கள் களத்தின் நிலவரம் பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ அறிக்கை விடணும், நானும் இருக்கின்றேன் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிக்கை விடுகிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்வதும் சரியாக இருக்காது. தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்ற நிலைப்பாடு அல்ல, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாடு தான். ஏன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் பிரதமர் வந்து சேர வேண்டும். தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நாங்கள் ஆதரிக்கின்றவர் பிரதமராக வந்தால் நாளைக்கு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் சில கொள்கைகளை சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. குறிப்பாக உதாரணம் சிஏஏ போன்ற சட்டமெல்லாம் வருகின்ற நேரத்தில் நாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தோம். எதிர்ப்பை பதிவு செய்தாலும் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் வேறு மாதிரியாக ஆதரவு என்ற நிலைப்பாடு எங்கள் மீது சாயம் பூசப்பட்டது. அதுபோன்ற நிலைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் யார் பிரதமராக வந்தாலும், இன்றைக்கும் எங்கள் கொள்கை அதுதான், யார் பிரதமராக வந்தாலும் தமிழர் நலன் காக்கின்ற சில அம்சங்களை நிச்சயமாக ஆதரவு தெரிவிக்கின்ற நேரத்திலேயே, உதாரணத்திற்கு காவிரி பிரச்சனை, இன்றைக்கு காவிரி பிரச்சனையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லுகின்ற காங்கிரசுக்கு ஆதரவாக MK Stalin கர்நாடகத்தில் பிரச்சாரத்தை சொல்லுகிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.